மாதிரி முளைச்சு விடாதா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகிலேஷ் தேகன், ராமம்மாள் தூக்கப்பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவன். ஒரு நாள் ரேணுகா தேவி அதிகாலையில் ஆற்றங்கரைக்கு சென்று அதுபோல் பச்சை மண்ணை குழைத்து பானை செய்ய ஆரம்பித்தார். சூரியன் உதிக்கும் வேளையில் அந்த பானையின் மேல் நிழல் ஒன்று விழுந்தது. எதன் நிழல் மறைக்கிறது என்று அண்ணா அங்கு பார்த்தார். ரேணுகா தேவி அண்ணாந்து பார்த்தார். ரேணுகா தேவி, ஒரு கந்தர்வலோக மனிதன் பறந்து சென்று கொண்டிருந்தான். அவனின் நிழல்தான் அந்த பானையின் மீது விழுந்தது என்று புரிந்தது அவளுக்கு. ஒரு நாள் ரேணுகா தேவி அதிகாலையில் எழுந்துச்சு ஆற்றங்கரைக்கு போய் அதே போல பானை செய்ய போயிட்டா. சூரியன் உதிக்கும் போது அது மேல ஏதோ நிழல் பட்டுருச்சுன்னு சொல்லி எட்டி அண்ணாந்து பார்த்தா. ஒரு கந்தர்வ மனிதன் பறந்து போனான். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் காசே பபிதாணி, நான்காம் வகுப்பு. புத்தகத்தின் பெயர் கெட்டிக்கார குட்டி தவளை. அதுலேருந்து நான் ஒரு கதை வாசிக்க போகிறேன். நீயா நானா? நம்ம நேத்தியே அதில் உள்ள பாதி கதையை வாசித்தோம். இன்றைக்கி அந்த பாதி கதையை வாசிப்போம். வேறு வழி தெரியாத தவளைகள் தங்களில் தலைவனான கெட்டிக்கார குட்டி தவளை ரூவிடம் முறையிட்டன. ரூ தோழர்களே, வளப்பிலிருந்து ஒரே ஒரு மூலம் அளவு தள்ளி நடந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தயவு பண்ணி உதவி செய்யுங்க என்று பணிவாக கேட்டுக்கொண்டது காட்டெருமை. நாங்கள் வலிமையானவங்க, நீங்கள் பலவீனமானவங்க. நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏன் கேட்கணும் என்று வாதித்தது. ரூவிற்கு கோபம் வந்துவிட்டது. சும்மா நிறுத்துங்க, உங்களை விட நாங்கள் பலசாலின்னு நிரூபித்தா நாங்கள் சொல்கிறதை போல நீங்கள் கேட்கணும். நீங்களா நாங்களா மோதி பார்க்கலாம், தயாரா என்று சவால் விட்டது. இதுக்கு நான் பொருள் சொல்கிறேன். காட்டெருமை சொல்லிச்சா, நாங்கள் பலசாலிங்க, நீங்கள் நோஞ்சான் அப்படின்னு அந்த காட்டெருமை கூட்டத்துலேருந்து ஒரு திருமணம் பிடிச்ச காட்டெருமை சொல்லிச்சான். அதுக்கு தவளை கூட்டத்துலேருந்து ரூணும் ஒரு தவளை புத்திசாலியான தவளையான். அதுக்கு கோபம் வந்து நிறுத்துங்க, நாங்கள் பலசாலியா நீங்கள் பலசாலியான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்காக ஒரு போட்டி வச்சாங்களாம். நம்ம மிச்சமீதி கதையை நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். என் பேர் காசி கதிரன், நான் எட்டாம் வகுப்பு. நான் எடுத்துக்கொண்ட புத்தகம்னா தெரியுமா, கெட்டிக்கார குட்டி தவளை. இதுதான் உதிரியாந்த் மாமா நேற்று நீங்கள் சொன்ன கதையில் நான் தொடங்குறேன். ஒரு விடுமுறை நாள் என்று திட்டமிட்டபடி பகல் கொஞ்சம் தூங்கிவிட்டு இரவில் தூங்குவது போல் காத்திருந்தார். நள்ளிரவில் காலை எதுவோ தொடுவது போல உணர்ந்தாள். மின்னல் வேகத்தில் எழுந்து அமர்ந்து காலில் தட்டுப்பட்ட அதை கையால் பிடித்தே விட்டாள். மாட்டிக்கிட்டியா எலி என்று தூக்கி பார்த்தவளுக்கு பெரிய வியப்பு காத்திருந்தது. எலி இல்லை, நான் சாக்ஸ் ஃபேரி என்றது. ஆங், டூத் ஃபேரி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சாக்ஸ் ஃபேரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீவ் அன்னைக்கு யானை வந்து காலையிலையோ ராத்திரியோ தூங்கிக்கிட்டே இருப்பாளாம். அடி காலையில் அவள் காலை என்னமோ தொடுவது போல் அவன் உணர்ந்தாலாம். அப்படி வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்த்ததுக்கு சொன்னாலாம், மாட்டிக்கிட்டியா எலி? ஆனால் பார்த்தா அது எலி இல்லையாம், அது ஒரு சாக்ஸ் ஃபேரியாம். யானை வந்து தூத் ஃபேரி தான் கேள்விப்பட்டிருக்கா, அது என்ன சாக்ஸ் ஃபேரி? இந்த சாக்ஸ் ஃபேரி பற்றி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். கை வச்சு படி. ஆ, மதி. வை ஓ ஓ
தீரு ஓய்ந்தரு அடுத்தது அப்புறம் நீரை நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரணி. நான் இன்னைக்கு வாசிக்க போகும் சிறுகதையின் பெயர் காலம் தவறாமை. அமெரிக்காவின் குடியரசு தலைவராக இருந்த வாஷிங்டன் எப்போதும் காலம் கருதி செயல்படுவார். நேரத்தை வீணாக்குவது அவருக்கு பிடிக்காது. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் குறித்த நேரத்திற்கு முன்பே சென்று விடுவார். வழக்கம் போல ஒரு நாள் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். ஆனால் அவருடைய தனி செயலாளர் இன்னும் வரவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு பரபரப்புடன் வந்தார் செயலாளர். ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய கடிகாரம் மெதுவாக ஓடுவதனால் வருவதற்கு சிறிது தாமதமாக விட்டது என்றார். வாஷிங்டன் தம் செயலாளரை பார்த்து, ஒன்று, உங்கள் கடிகாரத்தை மாற்றிவிடுங்கள் அல்லது நான் உங்களை மாற்ற வேண்டியது இருக்கும் என்றார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அமெரிக்காவில் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார். அவர் வந்து எப்போவுமே நிமிஷத்தை வந்து வீணாக்கவே மாட்டார். நம்மளும் எப்போவுமே ஒரு நிமிஷத்தை வந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணடிக்கவே கூடாது. நன்றி, வணக்கம். படித்த தொடர்ச்சியை படிக்க போகிறேன், கேட்குறீங்களா? அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. ஊ ஊ மீனா அமைதியாக நின்றாள். அங்கு ஒரு குட்டி பேய் இருந்தது. மீனா அதற்கு ஹூய் சொன்னாள். பங்கா, மீனாவிடம் என்னை உன் வீட்டிற்கு கூட்டிட்டு போ என்றது. மீனா, சரி வா போகலாம் என்றார். இருவரும் வீட்டிற்கு சென்றார்கள். மீனா அம்மாவிற்கு தெரியாமல் பங்காவை அவள் அறைக்கு அழைத்து சென்றார். நன்றி. இப்ப நான் அந்த கதையோட மீனிங் சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? ஒரு நாள் அந்த மீனா வந்து அந்த பேய்க்கு ஹாய் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னான். அதுக்கப்புறம் மீனா அவங்களோட அம்மாவுக்கு தெரியாமல் அந்த அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பந்தோட விளையாடினாங்களாம். புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது.